ஹாய் வீவர்ஸ், இப்ப அரசாங்கம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் எவ்வாறு வெற்றி பெறுவது, நீங்க என்ன செய்யணும், இல்லை எக்ஸாம் பாஸ் பண்ணி போறோம், எல்லா எக்ஸாம் நாங்கள் பாஸ் பண்றோம், எங்களுக்கான வேலை மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, இனிமேல் கவர்மெண்ட் எக்ஸாமே எனக்கு வேணாம், நான் எங்கேயாவது பிரைவேட்ல போய் வேலை பார்த்துக்கிறேன் இப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. நீங்க எத்தனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு மயிரிழையில் போய் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்ல. உங்களுக்கு அந்த வேலையை விட இன்னும் மிகப்பெரிய வேலை வந்து இது கிடைக்கலன்னா நம்ம இதை விட பெருசாக ஏதோ கிடைக்க போகுது, அடுத்த எக்ஸாமில் நம்ம வந்து இன்னும் டாப்பில் வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் தான் சொல்கிறேன், எனக்கும் இதை போல தான் நடந்தது, சரிங்களா? இப்போ நீங்கள் டெட்டு படிச்சுட்டு பாஸ் பண்ணி உங்களுக்கு ஜாப் வந்து வந்து போகிற நேரத்தில் மிஸ் ஆகிடுச்சு, எல்லாருக்குமே தெரியும். அவங்களாம் மனம் உடைந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளாக பணிக்காக காத்திருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் உண்மை தான், அதோடய வழியெலாம் எல்லாமே எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நானும் ஒரு டெட்டு தேர்ச்சி பெற்ற டெட்டு 2013ல் நீங்கள் சொல்கிற 90க்கு மேலே மதிப்பெண்கள் எடுத்தவன் தான், சரிங்களா? அதனால் இதே போல் இப்போ நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணிட்டீங்க, வேலையே கிடைக்கல, இல்லை லேப் அசிஸ்டண்டோ இல்லை டிஎன்பிசியோ எல்லா எக்ஸாம் பாஸ் பண்ணுறான்னு எனக்கு வேலை மட்டும் கிட்ட கிட்ட வந்து போதும், இனிமேல் கவர்மெண்ட் எக்ஸாமே எழுத வேணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. ஏன்னா டிஆர்பியோ ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கடினமாக தான் தெரியும், அது எல்லாருக்குமே சரி தான். எடுத்த உடனே பார்க்கும்போது ஐயோ என்ன இது, உங்க சிலபஸ் வந்து இவ்வளோ ஹெவியாக இருக்குது, நம்மளாலலாம் படிக்க முடியுமாங்கிற மாதிரி நிச்சயம் வரும், எல்லாருக்குமே ஒரு விதமான சந்தேகம் வரும், ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் உங்கள் மனசில் அளவில் ஒரு திடப்படுத்திக்கிட்டு நம்மளால் முடியும், இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு இதுதான் கடைசி தேர்வு, இது இல்லைன்னா இனிமேல் வந்து போட்டித் தேர்வு கிடையாது தமிழ்நாட்டில், இதுதான் கடைசி தேர்வு, நம்மளால் முடியுங்கிற ஒரே ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா வச்சிங்கன்னா அது யார் நினைச்சாலும் தடுத்தாலும் அவங்க நீங்கள் வெற்றி பெறத வந்து நிறுத்தவும் முடியாது. ஏன்னா இது வந்து என்னுடைய அனுபவத்தில் நடந்திருக்கு. தயவுசெய்து நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறதுனாலும் சரி தான், இல்லை லேப் அசிஸ்டண்ட் பாஸ் பண்ணி கிடைக்காதவங்க, இல்லை டிஎன்பிசி கிடைக்காதவங்க, குரூப் 4ல கிடைக்காதவங்க, குரூப் 2க்கு ட்ரை பண்ணுங்கள், உங்களால் முடியும்னு நம்பிக்கை மட்டும் வச்சுருங்க போதும். உங்களுக்கு மனசுக்குள்ளார ஃபஸ்ட்டு படிக்கும்போது கஷ்டமாக தான் தெரியும், ஆனால் ஒரு ஏதாவது மனத்தை திடப்படுத்திக்கிட்டு உட்காந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த 1000 போஸ்டிங்க்கு ஆஃபர் பண்ணுறாங்களா, நம்மளுக்கு ஒரு போஸ்டிங் உண்டு, ஜென்ரலில் மட்டும் போகணுன்னு படிங்க, தயவு செய்து. அதான் நான் சொல்கிறது, ஜென்ரல் கேட்டகரியில் நம்மளுக்குன்னு ஒரு சீட்டு உண்டு, 1000 சீட்டில் எனக்குன்னு ஒரு சீட்டு, மீது 999 தான் மற்றவங்களுக்கு, எனக்கு ஒரு சீட்டு கன்ஃபார்ம் உண்டு, அதுவும் ஜென்ரல் கோட்டாவில் போயிடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வச்சு படித்து பாருங்கள், நிச்சயம் அதை வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா என்னை வந்து கேளுங்க. இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தான் நான் சொல்கிறேன், அந்த நம்பிக்கை மட்டும் வரணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயம் நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 5 எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரே டைமில் 5 வேலை வரும் உங்களுக்கு, எந்த வேலைக்கு போகிறதுனே தெரியாது. இதேமாரி தான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, சரிங்களா? அதனால் தன்னம்பிக்கையை விடாத நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. என்னுடைய வரது பரவாயில்ல, லேட்டாக வந்தாலும் வந்துட்டு போட்டோம், ஒன்றும் தப்பு கிடையாது. பெண்ணை கிடைக்கிறத இன்னும் ஒரு வருஷம் கழித்து கிடைக்கட்டும், ஒன்றும் தவறில்லை, அதுவும் ஒரு நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எதையாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான திங்க் பண்ணுங்கள். நிச்சயம் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் பாசிட்டிவாக தான் நடக்கும், உங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் இருக்கட்டும். நீங்கள் எவ்வளோ பெரிய காம்படிட்டிவ், 10 வருஷமாக கோச்சிங் கிளாஸ் போனாலும் சரி தான், மற்றவங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கனாலும் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், தன்னம்பிக்கை தான் முக்கியம். 1000 பேர் படிக்கிறான், 2000 பேர், அதெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்களை விட மற்றவன் கோச்சிங் சென்டர் நீங்கள் போனீங்கன்னா மற்றவங்க வந்து மார்க் அதிகமாக எடுக்கிறாங்க, அதெல்லாம் கவலையப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு போஸ்டிங் உண்டுன்னு மட்டும் மனசில் தோணிடுச்சு, அதை தோணின பிறகு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. இது வந்து என்னுடைய அனுபவத்தையும் தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் எக்ஸாமுக்கு தயாராகிட்ருக்கவங்க எல்லாருமே தயவு செய்து எந்த எக்ஸாம் வந்தாலும் பரவாயில்ல, அது 10th கிரேடாக இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஏதோ ஒரு போட்டித் தேர்வு எழுதி உள்ளே வந்துருங்க. இந்த எக்ஸாம் தான் போவோம், அந்த எக்ஸாம் தான் போவோன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. இப்போ இருக்கிற நிலைமையில் அதுமாதிரி சொல்லக்கூடாது, வரக்கூடிய எக்ஸாமை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உள்ளே நுழைஞ்சிடுங்க, அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம், சரிங்களா? இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.